वेलकम टू देसियम शेफ इनके हम चैनल पाक बोलते क्रिस्पी फिश फिंगर द क्रिस्पी फिश फिंगर पंडरत के टिलापिया फिश नम ओर ले वंदे जिलेपी मीन सुलवांगा नी मीन करी मीन कुटा सुलवांगा द की नोर पेरे इन द फिश फिंगर कुंदे रेंडे मैग्नेशन पनानो फर्स्ट मैग्नेशन वंदे इन द फिश फिंगर के तेवियां ना साल्ट अद कपरम कुंचो मेलग पाउडर ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதெல்லாம் கலந்து விட்டுடுவோம். எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா கோட் ஆகணும். 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் மேக்னேஷனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி மசாலா அதுவும் 1/2 ஸ்பூன். ஆனியன் பவுடர் 1/2 ஸ்பூன். கார்லிக் பவுடர் 1/2 ஸ்பூன். ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடரும் ஜென்ரலாக ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் ஃப்ரைஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்துப்பாங்க. ஸோ இதை சேர்த்ததா அந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கான கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதுவும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்குக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபிஷ்க்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்கக்கூடியது. ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் எக்கில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை போடுங்க. நல்லா கவர் நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷ் வந்து உடையாமல் வரும். நல்ல சிம்பிள் நீங்கள் செய்யக்கூடிய கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மயனைஸ் வந்து டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் டெசியம் ஷெஃபுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.